ஹலோ காய்ஸ், டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு எனக்கு இந்த வீடியோவில் பார்த்து எல்லாமே கம்ப்ளீட்டாக புரிஞ்சுது. நான் யார்ட்டையுமே இமெயில் ரெஃபரன்ஸ் பண்ண தேவையில்லை. ஏன் ஓனாகவே நான் செயல்பட போகிறேன்ட்டு தப்பான எந்த முடிவோ முட்டாள்தனமான எந்த முடிவோ எடுத்துடாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா, தம்ப்னெயில் அண்ட் டைட்டில் பற்றி பார்த்து தான் வந்திருப்பீங்க. பிட்காயின் அண்ட் பிட்காயின் யூசஸ் கிரிப்டோ கரன்சி. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நான் இவன் சொன்னானே நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணிடலாங்கிற முடிவோடு இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. அப்போ இதை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறியா அப்படின்னு நான் சொல்ல வரல. எல்லாத்தையுமே முழுசாக கற்றுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என் வீடியோஸும் மட்டும் பார்த்துட்டு கிடையாது, மற்ற யூடியூபர்ஸோட வீடியோ பார்த்துட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டும் நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து பிட்காயின் அண்ட் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் என் பேச்சை கேட்டு இருந்து சொன்னானே நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடலான்ட்டு லாஸ் ஆச்சுனா அதுக்கு நானும் என் யூடியூப் சேனலும் பொறுப்பு கிடையாது. இப்போவே நான் இந்த டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். அண்ட் சின்ன குழந்தைங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வரதெல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான், வேறு எந்த தப்பான முடிவுக்கும் கிடையாது. என் பிரெயின் டீ சரி அண்ட் மற்ற என் ஃப்ரெண்ட்ஸ் டீ சரி, கூகுள் டீ சரி, நான் போய் எனக்கு புது புது கண்டென்ட்க்கு ஐடியாஸ் வேணும் அண்ட் நான் அந்த கண்டென்ட்டெல்லாம் என் யூடியூப்பில் போகணும், நோ காப்பி ரைட்ஸ் இல்லாமல் அடிச்சு. அதுக்கு எல்லாருமே என்ன தெரியுமா சொன்னாங்க, ஸோ இந்த வீடியோவை நான் நாலு பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். அண்ட் பிட்காயின் எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா, எங்கே உருவாச்சுன்னு தெரியுமா, சொன்னால் தானே தெரியும்னு கேட்டிங்கன்னா, பிட்காயின் உருவான டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2008 October 31st. சட்டோஷி நாக்கமோட்டோன்னு ஒருத்தர் அவரோட இமெயிலில், நான் ஒரு விர்ச்சுவல் மணி 100% விர்ச்சுவல் மணியை க்ரியேட் பண்ணிட்டுருக்கேன், இதில் கொடுக்குறவங்க வாங்குறவங்கள தவிர வேறு யாராவது இல்லீகலான பர்சன் தேர்ட் பர்சனோ ஃபோர்த் பர்சனோ இருக்க மாட்டாங்க, ஏன் பேங்க்ஸ் கூட நடுவில் இருக்காது அப்படின்னு சொன்னார். உலகமே திரும்பாச்சு அண்ட் இதெல்லாம் ஃபேக்குங்கன்னு சொல்லி 2 வருஷம் அதுக்கு வேல்யூவே இல்லை. 2010 அதுக்கு 45 rupees வேல்யூ, இப்போ வேல்யூ 45 lakhs, அதாவது 45 lakhs. இதை சட்டோஷி நாக்கமோட்டோ தான் கண்டுபிடிச்சாருன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அவரோட நேஷனாலிட்டி பார்த்தோம்னா ஜப்பான், அதை கிளைம்டு பண்ணியிருக்காங்க. அவர் எதுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்னு கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா, இன்வெஸ்டிங் இன் பிட்காயின் இம்ப்ளிமெண்டிங் த ஃபர்ஸ்ட் பிளாக் செயின் அண்ட் டிஜிட்டல் கரன்சி தான் வரும். அவரோட சயின்டிஃபிக் கரியர்ஸ் கூட டிஜிட்டல் கரன்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கிரிப்டோ கரன்சியாக தான் இருக்கும். அண்ட் அவரோட இன்னுமே டெவலப்மெண்ட் ஆஃப் பிட்காயினில் போய் பார்த்தீங்கன்னா, ஆன் 18 August 2008 அவரோட காலேஜில் அவரோட டொமைன் நேம் bitcoin.org ஒரு பிட்காயின் கிரியேட் ஆயிருக்கு. அதோட பிட்காயினோட ஜீனியஸ் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கனாலே, சட்டோஷி நாக்குமோட்டோ மெசேஜ் எம்ப்ளிமெண்ட் இன் த காம்பைஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பிளாக் அப்படின்னு. பிட்காயினுங்கிறது ஒரு சாஃப்ட்வேர்னு நினச்சாங்க, அதுக்கப்புறம் ஒரு நெட்ஒர்க்காக மாறிச்சு. நம்ம டாபிக்குள்ளே வரும். ஃபர்ஸ்ட், எப்படி தான் இந்த உலகத்தில் பொருட்களை வாங்கவோ விற்கவோ ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்டர் சிஸ்டம். பார்ட்டர்னா ஃபுட்டு, சிஸ்டம்னா அதை மாற்றுறது, ஓகேங்களா. சிஸ்டம்னா ஆக்சுவலாக அது ஒரு செயல் சிஸ்டம். ஸோ இந்த பார்ட்டர் சிஸ்டம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்களோட சிங்கம் எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ அதுக்காக நான் என் குதிரையை கொடுத்து ட்ரேட் பண்ணிக்கலாமாங்கிறது பார்ட்டர் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் பார்ட்டர் சிஸ்டம். அண்ட் வாட்டர் சிஸ்டம்லேருந்து காயின்ஸுக்கு எப்படி வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் உங்கள் லைன் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அதுக்கு வேலை கேட் ட்ரேடு பண்ணிட்டான்னு கேட்கும்போது அவங்களுக்கு 100% மனசு இருக்கும். பட் மனசு இருந்தும் இல்லாமையாகவும் இருக்கும்போது வேண்டான்னு விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த கேட்டும் லாஸ் லைனை வச்சிருக்கிறது லாஸ். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எனக்கு 10 gold coins கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு லைன் கொடுத்துருவேன், அந்த மாதிரி தான் காயின்ஸ் உருவாச்சு. ஸோ காயின்ஸ்லேருந்து எப்படி பேங்க்ஸ் உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இன்னொரு ஊர் விட்டு ஊர் போகும்போது வழிப்பறியெல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த வழிப்பறி பண்ணும்போது நம்ம அதிகமாக கோல்டு எடுத்துகிட்டு போகும்போது இல்லை கம்மியாக பணத்தை எடுத்துகிட்டு போகும்போது பிரச்சனை ஜாஸ்தி அண்ட் இல்லீகலும் கூட. ஸோ அதனால் ஒரு ஊரில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய், அதாவது பேங்க் மாதிரி வச்சுக்கலாம், அப்படி தான் பேங்க்கே உருவாச்சு. ஆக்சுவலாக பேங்கர்ஸ் கிட்டே போயிட்டு, ஸோ நான் உங்களுக்கு $10 கொடுத்துருக்கேன், பக்கத்தூருக்கு போய் எனக்கு $10 ஒரு கோட் வாங்கணும், ஸோ அதனால் இந்த $10 நான் நீங்கள் வச்சுட்டு எனக்கு அந்த ரசீத் மட்டும் எழுதி கொடுங்கன்னு கேட்பாங்க. நிறைய ரசீத் கூட இப்போ பார்த்தீங்கன்னா வில்லேஜ் கிட்டே ரொம்பவே சீரியஸாக போயிட்டுருக்கிற ஒரு விஷயம். அங்கே இனிமேல் இந்த பேங்க்ஸ்க்கு வராமல் ரெசீட் ஃபார்மேட்டாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி ரெசீட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, பக்கத்தூருக்கு போயிட்டு நான் உங்கள் கோட்டை வாங்குறதுக்கு இந்த ரெசீட் அப்படின்னு காமிச்சிட்டாங்கன்னா கோட்டை கொடுத்துருவாங்க, அவங்க இந்த ஊருக்கு வந்து கோல்டு காயின்ஸை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் வந்தது அண்ட் மணிஸ் வந்ததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மணி நோட் கரன்சி எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ருபீஸ் கரன்சி. இப்போ நம்ம கையில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, 10 rupees, 100 rupees, 1000 rupees நோட்டு, சாரி 1000 இன்னொரு ரிலீஸ் இல்லை, அதை ஆல்ரெடி பேன் பண்ணிட்டாங்க, 500 rupees. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா
நம்ம இப்போ இந்த சில்வர் அண்ட் கோல்டு கரன்சி வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, அந்த வேல்யூ தான் அதுக்கு இருக்கு. பட் அது வெறும் பேப்பர் ரசீட் தான். ஐ ஹவ் பியர் த சம் ஆஃப் 10 ரூபீஸ், 500 ரூபீஸ்ன்ட்டு அந்த நோட்லேயே போட்டிருப்பாங்க. அதாவது அந்த 500 ரூபீஸ்க்கான வேர்த் அந்த நோட்டு கிடையாது, ஐ மீன் அந்த நோட்டோட ரசீது மட்டும்தாங்கிறத அறிவுபூர்ணமாக கவர்னர் பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருப்பார் அதில். அண்ட் அடுத்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வெப்சைட்ஸ். வெப்சைட்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து வெப்சைட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம லிங்க் பண்ணிட்டோன்னு வைங்களேன். அதாவது கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இல்லாமல் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, விசா பே, பேபால், இந்த பிட்காயின் இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இப்போது -10 ரூபீஸ், நாங்கள் வந்து 10 ரூபீஸ்க்கு ஏதாவது புக் வாங்குறேன் இல்லை நோட் வாங்குறேன்னு வைங்களேன், என் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து -10 ரூபீஸ் ரெடியூஸ் ஆகி அமேசான் பேங்க் அக்கௌண்ட்டில் +10 ரூபீஸுங்கிறது ஆட் ஆகும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா வெப்சைட்ஸ் நடந்தது. அண்ட் சில இல்லீகல் வெப்சைட்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம நம்பாமல் தேவையில்லாமல் போய் நம்ம கிரெடிட் கார்டு நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது அவங்க நம்ம அக்கௌண்ட்டை ஃபுல்லாகவே பிளாக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் எடுத்துருவாங்க. இந்த மாதிரி சில கேமர்ஸ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்கு. ஸோ நம்ம டாபிக்குள்ளே வருவோம். அண்ட் வெப்சைட்ஸ் கடுத்து தான் 100% விர்ச்சுவல் மணி வந்தது. ஏன் அது விர்ச்சுவல் மணி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இந்த 100% விர்ச்சுவல் மணியில் வாங்குறவங்க அதாவது விற்கிறவங்க பிட்காயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறவங்களை தவிர வேறு யாருமே இந்த காண்டாக்டில் இருக்க மாட்டாங்க. இதனால சேஃபாக இருக்க போது இன்னொருத்தர் ஹேக்கராக வந்து ஈஸியாக ஹேக் பண்ணிடலாமேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் கொண்டு வருது பிளாக் செயின். ஸோ பிளாக் செயின்னா அடுத்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பிட்காயின் விர்ச்சுவல் மணி என்னன்னு பார்ப்போம். ஸோ லெஜர் ஒரு பிளாக் செயினுங்கிறது, அது ஒரு பிளாக் ரெண்டு பேருங்கிறது. இப்போது நான் உங்களுக்கு ஒரு பிட்காயின் அனுப்புறேன், நீ எங்களுக்கு ஒரு பிட்காயின் அனுப்புறீங்கிறீங்களா, அது ஒரு எக்ஸ்சேஞ்ச் மாதிரி பிட்காயின் கரன்சியை ட்ரேட் பண்ணுற மாதிரி. ஸோ அதில் வாங்குறவங்க விற்கிறவங்கள தவிர இது யாருமே தெரிய மாட்டாங்க. நம்மளுக்குன்னு ஓன ஒரு ஐடி, ஓன ஒரு பாஸ்போர்ட், அண்ட் அவங்க அனுப்புகிறவங்க விற்கிறவங்க பார்த்தீங்களா அவங்களோட லெஜர் அக்கௌண்ட் மட்டும்தான் ஆட் ஆகிருக்கும். ஒரு 4 பேர் ஒரு அக்கௌண்ட்டில், இல்லை 2 பேர் அக்கௌண்ட்டில் ஜாயின் ஆகிற பேர் தான் லெஜர். ஓகேங்களா, இப்போது ஒரு லெஜர், லெஜர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறவங்க மணியை. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு லெஜரில் ஆட் ஆகிருப்பாங்க. அந்த லெஜருங்கிறது ஒரு பிளாக் செயின், ஒரு பிளாக் ரெண்டு பேருங்கிறது ஒரு பிளாக் ஆக்சுவலாக. ஸோ அந்த பிளாக்கில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பிளாக் 100 பேர் அதுக்கு வேலை செய்வாங்க. ஸோ இப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு 1000 ரூபீஸ் அனுப்புகிறேன், அதை நானே ஆக் பண்ணி 1 லேக்காக மாற்றிட்டேன்னா நீங்கள் எங்களுக்கு 1 லேக் தந்து தான் ஆகணும். பட் பிட்காயின் அப்படி கிடையாது, 100 லெஜர்லேயுமே கணக்கெடுத்து பார்ப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு 100 ரூபீஸ் அனுப்புகிறேன்னு வைங்களேன், என் 100 லெஜர்லேயுமே 100 ரூபீஸ் இருந்தால் தான் போகும். ஒரு ஹேக்கர் ஒரு இடத்த ஹேக் பண்ணி அதில் 10 crore போட்டானா அது 10 crore நம்மளுக்கு அனுப்ப மாட்டாங்க. அதை மட்டும் அந்த லெஜரை மட்டும் பிளாக் பண்ணி அழிச்சிட்டு அதை ஹேக்கர்னு ப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஒன்றில் மட்டும் ஒரு சில்லி மிஸ்டேக் இருந்தால் கூட அதனால தான் பிளாக் செயின் ரொம்பவே செக்யூர் அண்ட் சேஃப் இருக்கு, நிறைய பேர்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அண்ட் எப்படி இன்டெலிஜென்ட்டா மக்களை நம்ப வச்சு பாத்தீங்கன்னா, பிட்காயினோட எடையை ரொம்பவே ஏத்தினவர் தான் எலான் மஸ்க். இவர் ஒரு ஒரு ட்வீட்டை போடும்போது, அதாவது பிட்காயின் 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 இப்படின்னு ஹேஷ்டாக் பிட்காயின் பிட்காயின் டெஸ்லா பிட்காயின் இந்த மாதிரி பிட்காயின் 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 போடும்போது பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே ஓகே டெஸ்லா அக்செப்ட் பண்ணும் பிட்காயினை அப்படின்னு நினச்சாங்க. அதே மாதிரி எலான் மஸ்க் டெஸ்லாவை பிட்காயினை அக்செப்ட் பண்ண வச்சார். அவர் 1 பில்லியனுக்கு பிட்காயின் வாங்கி அது 2 பில்லியனுக்கு ப்ராஃபிட் பார்த்து, அண்ட் டெஸ்லா இனிமேல் பிட்காயினை அக்செப்டே பண்ணாதுன்னு சொல்லி அவரோட விலையை 45 lakhsலேருந்து அப்படியே 35 lakhsக்கு குறைச்சி விட்டுட்டாரு. இதனாலே நிறைய பேர் கோவம் வந்து பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் இப்படி சீட்டிங் பண்ணுறாரு, அதாவது இந்த மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு யோசிச்சும் போது தான் அவங்களே ஒரு விர்ச்சுவல் மணியை கிரியேட் பண்ணாங்க. அதுக்கு பேர் தான் ஸ்டாப் எலான். இன்னுமே ஏன் இந்த கிரிப்டோ கரன்சி பிட்காயின்லாம் யாருமே நம்புறதில்லன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு 3 to 4 days முன்னாடி நடந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்வின் பிரதர்ஸ், அதாவது ட்வின்னு சொல்ல முடியாது, ஒரு கூட பிறந்த பிரதர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பிட்காயினை நம்பி எல்லோரும் வாங்குங்க நாங்கள் உங்களுக்கு 100% ப்ராஃபிட் தருவோம்னு சொல்லி 27 croresக்கு பிட்காயினை வாங்க சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு 27 crores ப்ராஃபிட் பண்ணி அதுக்கு நடித்த ஆக்டர்ஸ் எல்லாருமே இப்போ எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஸோ இன்னுமே அது யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. 4 days ஆச்சு இதோட, 27,000 crores நிறைய பேர் இழந்திருக்காங்க. இப்போ பேங்க், நான் இப்போ ஒருத்தனுக்கு 100 ரூபீஸ் அனுப்புகிறேன்னு வைங்களேன், அவங்க எனக்கு பார்த்தீங்கன்னா 1 lakh rupees அனுப்புகிறாங்க, அதை ஒரு ஹேக்கர் பார்த்தீங்கன்னா 2 rupees மாற்றிட்டாங்கன்னா இந்த பிளாக் செயின் மெத்தட் கொண்டு வந்தாங்கன்னு வைங்களேன், ஒரு லெஜர் மட்டும் கிடையாது, 100 லெஜர்லையுமே அது 1000 rupees தான் இருக்கணும். இப்போ அது இல்லைன்னு வைங்களேன், அந்த லெஜர் அது பிளாக் பண்ணிடுவாங்க, டெலீட்டும் பண்ணிடுவாங்க பெர்மனெண்ட்டாக. ஸோ இதனால அந்த ஹேக்கர் ஈஸியாக ஹேக்கும் பண்ண முடியும். ஒன்று மட்டும் அவனால் ஹேக் பண்ணக்கூடாது, 1000s of computers அவன் ஹேக் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த அமௌண்ட்டை ப்ராஃபிட் பார்க்க முடியும். இதுக்கு எதுக்கு இந்த ப்ராஃபிட் பார்க்கணும், அப்பப்போ பிட்காயினோட விலை பார்த்தீங்கன்னா ஏறும் இறங்கும். அண்ட் ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலே போன வருஷத்தில் மட்டுமே அண்ட் இந்த வருஷத்தில் மட்டுமே 1 to 2 million பிட்காயின் மைனர்ஸ் அண்ட் பிட்காயின் யூசர்ஸ் அதிகரிச்சிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பிட்காயினோட ஷேர் மார்க்கெட் மாதிரி பூமிங்கில் இருக்குது இப்போது. கிரிப்டோ கரன்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் நம்மளுக்கு பேங்க்ஸே தேவையில்ல, வீட்டுக்கு ஒரு லேப்டாப் இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக நம்மளோட ஓன் ப்ரைவசியை வச்சுக்க முடியும். ஸோ
த்ரீ திங்ஸ், அதாவது ஒரு டெக்னிக்கல் பர்சன்கிட்ட என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், நம்மளோட ப்ரைவசியை மெயின்டைன் பண்ணணும். ஆக்சுவலாக இப்படி ப்ரைவசியை மெயின்டைன் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு எந்த ஹேக்கரோ ஈஸியாக நம்ம அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட முடியாது, நம்மளும் கஷ்டத்தில் இருக்க முடியாது. இன்னுமே பிட்காயின் ஏன் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேங்க்குக்கு நான் ஒரு 1 crore அனுப்புகிறேன்னு வைங்களேன், அதுக்கு ஒரு சார்ஜாகவே அவங்க மினிமம் ஒரு 1 lakh ஆகுது எடுப்பாங்க. ஸோ எனக்கு அந்த 1 lakh லாஸ். பட் பிட்காயின் அப்படி கிடையாது, நீங்கள் அனுப்புகிறதும் வாங்குறதும் உங்கள் நெட் கனெக்ஷன் மட்டும்தான் தேவைப்படும், வேறு எதுவுமே தேவையில்லை, அவங்க சார்ஜ் கூட வாங்க மாட்டாங்க. ஸோ இதனால தான் பேங்க்ஸே எங்களுக்கு இனிமேல் தேவையில்லை, பிட்காயின்ஸ் அண்ட் பிட்காயினோட பிளாக் செயின் இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க. இப்போ பார்ப்போம் பிளாக் செயின். ஸோ பிளாக் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு சென்டர் அட்ரஸ் வச்சுருப்பேன் ஐபி அட்ரஸ் மாதிரி, அண்ட் இன்னொருத்தவங்க இன்னொரு ஐபி அட்ரஸ் வச்சுருப்பாங்க, யூனிக்காக அவங்களுக்குன்னு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஸோ என் ஐபி அட்ரஸ்லேருந்து நான் உங்களுக்கு ஒரு 100 rupees அனுப்புகிறேன்னு வைங்களேன், அவங்க ஐபி அட்ரஸில் இவங்க உங்களுக்கு 100 rupees அனுப்பிச்சிருக்காங்கன்னு மட்டும்தான் வரும், பாஸ்வேர்ட்ஸ் காமிக்காது. பாஸ்வேர்ட்ஸ் நம்மளோட ஓன் பாஸ்வேர்ட்ஸை மெயின்டைன் பண்ணுவோம், அண்ட் இதுக்கு பேர் தான் ஒரு பிளாக். ஆக்சுவலாக இந்த பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா லெஜர் தான், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லெஜரில் கவுண்ட் பண்ணால் மட்டும்தான் ஒரு பிளாக்காக கவுண்ட் எடுக்கும். இந்த பிட்காயின் மூலமாக நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸும் கொடுக்க வேண்டாம், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கொடுக்க வேண்டாம், ஈஸி டு கோவாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் பிட்காயினும் பிளாக் செயினும் ஒன்று தான் நினைப்பீங்க, பட் பிட்காயினும் பிளாக் செயினும் ஒன்று கிடையாது, பிளாக் செயின் தான் பிட்காயின் நினைப்பாங்க, அதுவும் கிடையாது. ஆக்சுவலாக பிளாக் செயின்ங்கிறது ஒரு செக்யூர் மெத்தட் ஆஃப் லெஜர். ஸோ அந்த லெஜரை பாதுகாப்பாக வச்சுக்கிறது இந்த பிளாக் செயினோட மெத்தட். பிளாக் செயினுங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளாக்ஸ் அது வந்து செயினாக ஹோல்டு பண்ணியிருக்கும். இப்போ என் லேப்டாப்லேருந்து இன்னொருத்தங்க லேப்டாப்புக்கு மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா பிட்காயினுக்காக வேலை செய்வாங்க, அண்ட் பிட்காயினை மைனும் பண்ணி கிரிப்டோ கரன்சி மைனிங் பிட்காயின் மைனிங்னு சொல்லி அவங்களும் சம்பாதிப்பாங்க மாதம் மாதம் மைனிங்கில். அண்ட் இன்னுமே பார்த்தீங்கன்னா நிறைய பிட்காயின் மட்டும்தான் உலகத்தில் இருக்கிற கிரிப்டோ கரன்சி நினச்சிங்கன்னா அது பெரிய தப்பு. பிட்காயின் மாதிரி இன்னும் ஆயிரக்கணக்கான கிரிப்டோ கரன்சி இருக்குது, பட் பிட்காயின் மாதிரியுமே எதுவுமே பூமிங் ஆகலை. அவர் பிட்காயின் மாதிரியே கரன்சி சட்டோஷி நாக்கமோட்டோ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய கரன்சிஸ் இருந்தது, பட் அதை யார் நம்பலை. பிட்காயின் பூம் ஆனதுக்கப்புறம் தான் நம்ப ஆரம்பித்தாங்க. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தீரியம், பாலிகான், லைட் காயின், டோஜி காயின், கார்டானோ, கார்டாசி அண்ட் லைட் காயின். ஸோ இந்த மாதிரி பல பிட்காயின் வகைகளும் இருக்குது, அண்ட் இதெல்லாம் பிட்காயின் கிடையாது, பிட்காயினோட டைப்ஸ்ன்னு சொல்லலாம். இதோட முக்கிய கணக்கெடுப்பு அதாவது போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே எகிரும், அங்கங்கே ரொம்பவே டவுனில் இருக்கும். என்றைக்கு வேணால் பிட்காயினோட வேலை 1 crore தொடலாம், ஏன் 1 billion கூட தொடலாம், 0 rupees கூட மாறலாம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பிட்காயின் ஒரு குட் அட்வைசர், அண்ட் உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் ரெடி ஃபார் இட்னா மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ என் பேச்சு கேட்டோ மற்ற யூடியூப் சேனல்ஸ் பேச கேட்டோ இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே தப்பு. அந்த குட்டி கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 50,000 rupees பிட்காயின் வாங்கி அது 1 lakh மாறி 1.5 lakh மாறும்போது பார்த்தீங்கன்னா செல் பண்ணிடலாமேங்கும்போது திடீர்னு அது டவுன் ஆகி மறுபடியும் 75,000 வந்ததை லக்குன்னு சொல்லி அவர் வாங்கிட்டார். ஸோ இந்த மாதிரி நிறைய லக்ஸும் இருக்குது அண்ட் அன்லக்கும் இருக்குது. நீங்கள் பிட்காயின் பற்றி எனக்கு முழுசாக தெரியும் சொல்லி அதை வாங்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சில ஆப்ஸ் இருக்குது. அதாவது எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரே ஒரு ஆப் தான் சொல்ல முடியும், பல ஆப்ஸ் நான் என்னால் சொல்ல முடியாது யூடியூப் கைட்லைன்ஸ் படி. காயின்ஸ், டிசிஎக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிட்காயினை வாங்கலாம், ட்ரேட் பண்ணலாம், விற்கலாம், எப்போ வேணால் அது பூம் ஆகும், எப்போ வேணால் அது ரெடியூஸ் ஆகும். அண்ட் அந்த ஆப்பில் ஒரு பப்ளிக் கீ யூனிக் ஐடென்டிஃபையரும் கொடுத்துருவாங்க. இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்கான இன்ஃபர்மேஷன் வீடியோ. ஸோ இவன் சொன்னானேன்னு சொல்லி இந்த ஆப்பில் போய் ட்ரேட் பண்ணி உங்களுக்கு லாஸ் ஆச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இப்போ இந்த டிஸ்க்ளைமரை ஸ்டார்டிங்லேயும் சொல்கிறேன், நான் நடுவுலையும் சொல்கிறேன், ஏன்னா யூடியூப் கைட்லைன்ஸ் படி நாங்கள் டிஸ்க்ளைமர் சொல்லியே ஆகணும். ஸோ கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். அதில் பிட்காயின்னா என்ன, கிரிப்டோ கரன்சினா என்ன, பிளாக் செயின்னா என்ன, பிட்காயினோட ஹிஸ்ட்ரி, அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், பிளாக் செயினோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஹிஸ்ட்ரி, அண்ட் வாட் வை விச் டார்க் சைட் குட் ஆர் பேட், அண்ட் எப்படி ட்ரேட் பண்ணுறது நான் இந்த வீடியோவில் சொல்லலை, சேஃபாக இருக்கிறது செக்யூராக இருக்கிறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அண்ட் பார்டர் சிஸ்டம் வந்து காயின்ஸ், பேங்க்ஸ், வெப்சைட்ஸ் 100% விர்ச்சுவல் மணிக்கு எப்படி மாறணும்னு சொன்னேன். ஸோ இந்த வீடியோக்கு பார்ட் 2 அடுத்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். அது வரையும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணோன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம், அதுவரை பாய்.